அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இலங்கை போன்ற சில நாடுகளில் வந்து இந்த குற்றமும் தண்டனையும் வந்து அமுல்படுத்தப்படுவதில்லை, இதற்கான காரணம் என்ன? இந்த குற்றமும் தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் எல்லோரும் குற்றவாளியாக ஆகுவோமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சில நேரங்களில் வந்து நாங்கள் வாழுகின்ற சூழல் வந்து ஒரு தடையாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருக்கிற போது இந்த சூழலை எதிர்கொண்டார்கள். அதனால் தான் வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் கூட சென்றார்கள். இந்த மாதிரியான அமைப்பை வைத்து பார்க்கிற போது, இப்போ நாம் இலங்கையில் வாழ்கிற போது அதிகப்படியான இபாதத்துகள் அதே போன்று மார்க்க விடயங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் கூட இது சில நேரங்களில் இப்படி குற்றமும் தண்டனை தொடர்பாக வருகிற போது நாங்கள் வந்து இந்த குற்றமும் தண்டனையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த நாட்டினுடைய சட்டம், நாட்டினுடைய இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எதனை எங்களுக்கு விளக்கி காட்டுகின்றதுன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து ஒரு பௌத்த நாடாக இருக்கின்றபடியினால் முஸ்லீம்களுக்குரிய சில அனுகூலங்களை கொடுத்திருந்தாலும் கூட பூரண சட்டங்களை அமுல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தெளிவாகவே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அஸ்ஸானி யத்து வஸ்ஸானி ஃபஜ்லுது குல்ல வாஹிதி மின்ஹுமா மிஅத்த ஜல்தா, நீங்கள் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 கசை அடி அடியுங்கள்ன்னு சொல்லி காட்டுகிறான். அதாவது திருமணம் முடிக்காத ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இருந்தார். அது சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறார், வலா தவ் ஹுதுக்கும் பிஹிமா ராஃபத்தம் மின் இல்லை, அல்லாஹுடைய மார்க்கத்திலே நீங்கள் எந்த ஒரு இரக்கமும் காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ குற்றமும் தண்டனையும் நிறைவேற்றுவதை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் வேறு ஒரு செய்தியிலையும் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் அத்தா மின்கும் ஹத்தன், யாராவது ஒன்று ஒரு தண்டனை பெற உங்களிடத்திலே வருவாராக இருந்தால் ஃபகீமா அலைஹி, அவருக்கு நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஃபஹுவ கஃபாரத்து, அவர் அதுதான் அவருடைய தண்டனையாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த குற்றமும் தண்டனையும் நிறைவேற்றப்படுவதற்கு அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்படி நாங்கள் ஜகாத்தை வந்து சேர்த்து ஒரு நிறுவன அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோமோ, எப்படி நாங்கள் தொழுகை நடத்துகிறோமோ, எப்படி நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஜமாத்தாக அமைத்து செய்கிறோமோ, இதை நாங்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கு அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, மனித உரிமைன்னு சொல்வது. நாங்கள் சில நேரங்களில் இப்படியாக ஏதாவது தண்டனைகள் கொடுத்து விட்டால் அரசாங்கம் எங்களை தண்டிக்கும். சில நேரங்களில் வந்து அந்த தண்டனை பெறக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருப்பார், விபச்சாரம் செய்திருப்பார், நாங்கள் இப்படி தண்டனை கொடுத்தார், சில வேளை அவர் மனித உரிமை என்ற ஒரு போர்வையில் வந்து எங்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அது அரசாங்கம் கூட அவருக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கும். கடந்த காலங்களில் நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த அமைப்பை வைத்து பார்க்கிற போது இது ஒரு, அதாவது இல்துராரன் செல்லக்கூடிய நிர்பந்த ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிர்பந்த நிலையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பனா லா துஆக்கிதுனா இன் நஸீனா வஃஅக்தானா, நாங்கள் தவறு செய்து அல்லது மறந்து போய் செய்யக்கூடிய விடயங்களுக்கு நீ எங்களை குற்றம் பிடித்து விடாது என்று அல்லாஹு தஆலா தெளிவாக இந்த துவாவை எங்களுக்கு கற்றுத்தருகிறான். இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இதற்கு குற்றவாளிகள் அல்ல, ஆனால் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி எங்களுக்கு முடியாத ஒரு சூழலில் இப்படி நாங்கள் வந்து அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் விட்டுவிட்டால் அவன் அதை தீர்மானிப்பான். இத்தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒமன் சத்தரஹுல்லாஹு அலைஹி ஃபஅம்ருஹு இலல்லாஹ், அது வந்து அவனுடைய விடயம் வந்து மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே அது பாரம் சுமத்தப்பட்டதாக இருக்கும். இன்ஷா அத்தபஹு வ இன்ஷா கஃபரோ லஹு, அது அல்லாஹு தஆலா நாடினால் அதை தண்டனை கொடுப்பான், விரும்பினால் மன்னித்து விடுவான். அப்போ எங்களுடைய கடமை ஒன்று இதனை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். முடியாத ஒரு சூழல் இந்த நாட்டை போன்ற, அதாவது இலங்கையில் மாத்திரமல்ல இதே போன்ற பல முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய ஆனால் மாற்று மத அந்நிய நாட்டு சட்டங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டிவிட்டு எங்களுக்கு முடியுமான கடமைகளை நாங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.